ஹலோ மெட்ரோ பிப் பீவர்ஸ், பிக்பாஸ் தமிழ் சீசன் 7 24/7 லைவ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டாக கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? நிக்சன் வந்து ஐஷுக்கு கிஸ் கொடுத்தது தான். எல்லாரும் ஷாக் ஆகாதீங்க, நான் ஃபுல் விஷயத்தையும் சொல்கிறேன். இப்போல்லாம் பிக்பாஸ் ஷோவை பார்த்தாலே இது பிக்பாஸ் ஷோ தானா இல்லைனா லவ்வர்ஸ் பார்க்கா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் மணி ரவீனா ஜோடி, இன்னொரு பக்கம் ஐஷு நிக்சன் ஜோடி, இன்னொரு பக்கம் விக்ரம் ஐஷா ஜோடி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பூர்ணிமான்னு ஒரு பேர் பேராக தான் எப்போவுமே இருக்காங்க. இந்த ஜோடியில் ரியல் ஜோடியான மணி ரவீனாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இப்போ புதுசாக ஐஷு நிக்சனோட லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போதுன்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு லவ்வோட உச்சக்கட்டத்தை தொட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஃபுல்லாக நிக்சனும் ஐஷுவும் பேசுகிறப்போ மைக்கு கிளட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா பார்க்கக்கூடாதுன்னு அம்பிரலாம் வச்சு மறைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்சன் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லையும் ஐஷு பிக் பாஸ் ஹவுஸ்லையும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கண்ணாடி இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ரெண்டு பேரும் கண்ணிலேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் பேசுறது தெரியக்கூடாதுன்னு மைக்கெல்லாம் வேறு ரிமூவ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ரொமான்ஸோட ஹைலைட்டே என்ன தெரியுமா? ஐஷு கண்ணாடி மேலே கன்னத்தை வைக்க, நிக்சன் அவங்க கன்னத்தில் முத்தம் கொடுக்க, இந்த சீனை வேற ரிப்பீட் மோட்ல வேற போட்டாங்க. இந்த லைவை பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே செம ஷாக்கு. என்னடா பண்றீங்க, எல்லையை மீறி போறீங்கடான்னு சோசியல் மீடியாவில் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது கேமராவில் கவர் ஆகக்கூடாதுன்னு மறைஞ்சு மறைஞ்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம பிக்பாஸ் வீட்டில் தான் 60 கேமரா 60 கண்கள் மாதிரி இருக்கே, எப்படி சும்மா விடுவாங்க? பிக்பாஸ் எல்லாத்தையுமே அழகாக கேப்சர் பண்ணிட்டு அது வேற லைவ்ல வேற டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நிக்சன் நான் இங்கே லவ் பண்ணலாம் வரலன்னு வீராப்பா பேசின வசனம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. புதுசாக வந்த ஜோடியை இப்படின்னா நம்ம ரியல் கப்பல் சும்மாவா இருப்பாங்க? ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்க வேண்டிய மணி இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே இருக்காரு. அதுவும் ஒரு கார்னரில் பில்லோ மொட்டை வச்ச மாதிரி ஒரு பெட்டுக்குள்ளே படுத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மணி ரவீனா போர்வை போத்திட்டு உள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பயப்படாதீங்க, இவங்களுக்கு நடுவில் ஜோவிகாவும் போர்வைக்குள்ளே இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதுன்னே தெரியல. இதெல்லாம் கமல் சார் கேட்பாரான்னு பார்ப்போம். மேலும் இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க மெட்ரோ பிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.